அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வம் பழனிசாமி. நம்ம நாட்டில் அசையா சொத்துக்களால் ஒருத்தருக்கு இருக்கிற முழு உரிமையையும் பொது சொத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அனுபவ உரிமையையும் சட்டப்படி அடுத்தவருக்கு உரிமை மாற்றம் செஞ்சு கொடுக்கறதுக்கு பல வழிகளை பதிவுத்துறையில் ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த விடுதலை பத்திரம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த பத்திரத்தை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும். விவரம் தெரியாதவங்களுக்கும் ஒரு நல்ல வழியை உங்களால் காட்ட முடியும். விடுதலை பத்திரம் எந்தெந்த சூழ்நிலையில் யாரால் எழுதப்படுதுன்னு முத பார்க்கலாம். பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப அசையா சொத்துக்கு அதிகமாக பங்குதாரர்கள் இருந்தாலோ அல்லது அந்த சொத்தை பங்கு போட்டு பிரிச்சிக்க முடியாதபடி அந்த சொத்து சின்னதாக இருந்தாலோ அல்லது அந்த சொத்தை அனுபவிக்க முடியாத நிலமையில் வெளிநாட்டில் ஒருத்தர் இருந்தாலோ அல்லது இருக்கிற பங்குதாரர்களில் ஒருத்தருக்கோ அல்லது சில பேருக்கோ மற்ற பங்குதாரர்கள் தங்களோட பங்குக்குரிய பணத்தை பெற்றுக்கொண்டோ அல்லது விட்டு கொடுத்தோ தாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற பொது சொத்தில் உள்ள தங்களுக்குள்ள உரிமையை விட்டு கொடுக்கறத பத்திரம் மூலமாக எழுதி சட்டப்படி செல்லத்தக்க அதை பதிவு செஞ்சிக்க பதிவுத்துறையில் ஒரு வசதியை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த பத்திரத்தை தான் நாம் விடுதலை பத்திரம்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் இதை ரிலீஸ் டீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்குறவரை ஆங்கிலத்தில் ரிலீஸர்னும் விடுதலை பத்திரம் எழுதி வாங்குறவரை ரிலீஸின்னும் சொல்கிறாங்க. பொதுவாக இந்த பத்திரத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, கூட்டு குடும்ப சொத்தில் தங்களுக்குரிய பங்கை அந்த சொத்தோட வாரிசுங்க அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துக்கிறது. இன்னொன்று, கூட்டு பங்குதாரர்கள் அசையா சொத்தை அந்த சொத்தோட பங்குதாரர்கள் அவங்களுக்குள்ளே எழுதி கொடுக்கறது. அல்லது பொது சொத்தில் தங்களுக்கு இருக்கிற உரிமையை அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துக்கிறதுன்னு, அதாவது பக்கத்தில் இருக்கிற சொத்துக்கு சொந்தக்காரங்க ரெண்டு பேர், ரெண்டு சொத்துக்கும் பொதுவாக இருக்கிற பொது சுவர், பொது வாய்க்கா, பொது பாதை, பொது கிணறு, பொது சொத்துன்னு இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கிற உரிமையை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்து எழுதிக்கிறது. இந்த விடுதலை பத்திரத்தை அதுக்குரிய மதிப்புள்ள பத்திரத்தை வாங்கி அதில் எழுதி அதை கண்டிப்பாக பதிவு செய்யணும்னோ அதில் ரெண்டு சாட்சிகளோட கையெழுத்து இருக்கணும்னோ சட்டம் சொல்லுது. பதிவு செய்யலைன்னா அந்த பத்திரம் சட்டப்படி செல்லாது. இந்த விடுதலை பத்திரத்தை எழுதி கையெழுத்து போட்டு பதிவு செஞ்சிட்டா அந்த பதிவை ரத்து செய்ய முடியாது. அதனால் எழுதும்போதும் சரி, அதை படிச்சுட்டு கையெழுத்து போடும்போதும் சரி, சம்பந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இரத்த சம்பந்தமான உறவுக்குள்ள எழுதிக்கிற விடுதலை பத்திரத்துக்கு அந்த சொத்தோட மதிப்பில் 1% பத்திரம் வாங்கணும். அல்லது அதிகபட்சமாக 25,000 ரூபாய்க்கு பத்திரம் வாங்கினா போதும். இது போக பதிவு கட்டணமோ பதிவு ஆஃபீஸில் ஆன்லைன் மூலமாக செலுத்தணும். இரத்த சம்பந்தம் இல்லாதவங்க எழுதிக்கிற விடுதலை பத்திரத்துக்கு அந்த சொத்தோட மதிப்பில் 8% பத்திரம் வாங்கணும். இது போக பதிவு கட்டணமோ பதிவு ஆஃபீஸில் ஆன்லைன் மூலமாக செலுத்தணும். பூர்வீக சொத்துலையும் பெண்களுக்கு சம பங்கு உண்டுன்னு நம்ம நாட்டில் சட்டம் திருத்தப்பட்டதில் இருந்து பெண்கள் தான் அதிக அளவுக்கு விடுதலை பத்திரத்தை தங்களோட சகோதரனுக்கு எழுதி கொடுக்குறாங்க. இந்த பத்திரங்களில் கையெழுத்து போடுறதுக்காக அந்த சொத்தோட மதிப்புக்கு உண்டான தொகையை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போடுற பெண்களும் இருக்கிறாங்க. கூட பிறந்தவனுக்கு தானே கொடுக்குறோம்னு எதுவும் வாங்காமல் கையெழுத்து போடுற பெண்களும் இருக்காங்க. இந்த விடுதலை பத்திரம் எப்போதெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னா, பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப அசையா சொத்தில் அதுக்கு உரிமைப்பட்ட வாரிசுங்களில் ஒருத்தர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோடய பங்கை நான் எனக்கு பிரித்து கொடுங்க, நான் அதை விற்க போகிறேன்னு தன்னோட பங்கை பிரித்து கேட்கும் போதும், கூட்டு குடும்ப சொத்தில் உரிமை இருக்கிற நீங்கள் எல்லோரும் உங்களோட உரிமையை எனக்கு விட்டு கொடுத்து எழுதி கொடுங்க, உங்களை நான் பின்னாடி நல்லா கவனிப்பேன்னு சகோதரன் தன்னோட சகோதரிகள்கிட்ட சொல்லும் போதும், கூட்டு பங்குதாரர்களோட அசையா சொத்தில் அவங்களில் ஒருத்தர் என்னோடய பங்கை பிரித்து கொடுங்க, நான் வேறு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு
தன்னோட பங்கை பிரித்து கேட்கும்போதும் இந்த விடுதலை பத்திரம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாங்கின அசையா சொத்தில் அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் அந்த அசையா சொத்தில் தனக்கு இருக்கிற உரிமையை விட்டு கொடுத்து மற்றவருக்கு விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கலாம். பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்தை செட்டில்மெண்ட் பத்திரம் மூலமாகவும் கூட பிறந்த சகோதரனுக்கு பெண்கள் எழுதி கொடுக்க முடியும். ஆனால் அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தில் சம்மந்தப்பட்ட வாரிசுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவங்களில் யாராச்சும் ஒருத்தர் அதுக்கு ஒத்து வரலைன்னாலும் தன்னோட கையெழுத்தை போடலைன்னாலும் அந்த செட்டில்மெண்ட் பத்திரம் செல்லாது. ஆனால் விடுதலை பத்திரத்தில் அப்படி இல்லை. குறிப்பிடப்படுற அசையா சொத்து கூட்டு குடும்ப சொத்தாக இருந்தால் அந்த சொத்துக்குரிய வாரிசுங்க எல்லோரும் சேர்ந்து தான் அவங்களில் ஒருத்தருக்கு விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க தன்னோட பங்கை மட்டும் அதுக்குரிய தொகையை வாங்கிக்கிட்டோ அல்லது வாங்காமலேயோ எழுதி கொடுக்கலாம். அதனால் கூட்டு குடும்ப சொத்துன்னு சொன்னாலே அங்கே விடுதலை பத்திரத்துக்கு அழுகிய வாய்ப்பு இருக்குது. இது போக ஒரு சொத்துக்கான உரிமையை குத்தகை எடுத்தவங்களும் வேறு ஒருத்தருக்கு அதுக்குரிய தொகையை வாங்கிக்கிட்டு விடுதலை பத்திரம் மூலம் தங்களோட குத்தக உரிமையை எழுதி கொடுக்கலாம். விடுதலை பத்திரத்தை ரெண்டு மூணு பேராக சேர்ந்தும் எழுதி கொடுக்கலாம், தனியாகவும் எழுதி கொடுக்கலாம். சேர்ந்து எழுதி கொடுத்தாலும் தனியாக எழுதி கொடுத்தாலும் செலவு என்னமோ ஒன்று தான். விடுதலை பத்திரம் எழுதி பதிவு செய்கிறதுனால சம்பந்தப்பட்ட அந்த சொத்தானது வேறு ஒருத்தருக்கு என்றைக்கோ ஒரு நாள் கிரயம் செய்யப்பட போது அந்த பத்திரப்பதிவுக்காக பத்திர ஆஃபீஸுக்கு போக வேண்டிய அவசியம் விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்தவங்களுக்கு இல்லைங்கிறதும் இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் தான். இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், அதுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. உங்களோட வருகைக்கு என்னோட பணிவான நன்றி.